அனைவருக்கும் வணக்கம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் இன்று நாம் காண இருப்பது 28வது படலமாகிய நாகம் எய்த படலம். அனந்தகுண பாண்டியன் தனது தந்தையும் முன்னோரும் சோமசுந்தர பெருமாளிடம் செலுத்திய அன்பை விட பக்தியை விட 1000 மடங்கு அதிகமான பக்தி செலுத்தி அன்பான ஆட்சி புரிந்து வந்தான். பாண்டிய நாட்டில் சைவ சமயம் தழைத்து ஓங்கி வளர்ந்தது. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. ஆகவே மன்னனை போலவே மக்களும் இறைவனை வணங்கி இறைபக்தியுடன் ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்து வந்தனர். அதை கண்டு பொறாமையுற்ற சமண முனிவர்கள் பாண்டியனை கொல்ல எண்ணி ஒரு பெரிய வேள்வி செய்தனர். அந்த வேள்வியின் யாக தீயில் ஒரு அரக்கன் பாம்பு வடிவில் தோன்றினான். அந்த பாம்பு வடிவில் உள்ள அரக்கனிடம் அம்முனிவர்கள் பாண்டியனையும் மதுரை நகரத்தையும் விழுங்கி வருவாயாக என்று கட்டளையிட்டு அனுப்பினர். தாங்களும் அவனை தொடர்ந்து பின்வந்தனர். நாக வடிவில் உள்ள அந்த அரக்கன் பாம்பாக உள்ள அந்த அரக்கன் மதுரை மாநகரின் மேற்கு திசையை வந்து அடைந்தான். பயங்கரமான சத்தத்துடன் அச்சம் தரும் அந்த கொடிய பாம்பு வருதலை கண்டவர்கள் மன்னனிடம் இது பற்றி முறையிட அவன் அஞ்சாமல் அன்புளம் கொண்டு பக்தியுடன் சோமசுந்தர பெருமாளிடம் சென்று முறையிட்டான். அவருடைய திருவுள்ளச் சம்மதம் பெற்று அவன் போர்க்கோலம் பூண்டான். கையில் வில்லும் அம்புமாய் மதுரை நகரின் குடவாயிலை வந்து அடைந்தான். அதே நேரம் பாம்பாக வந்த அரக்கனும் மேற்கு எல்லையை நெருங்க பாண்டியன் அவன் மீது பல அம்புகளை அடுத்தடுத்து தொடுத்து எய்தும் அவற்றையெல்லாம் அந்த அரக்கன் தூளாக்கினான். அனந்தகுண பாண்டிய மன்னன் இறைவனின் திருவடியை தன்னுடைய மனத்தில் எண்ணி ஒரு பிறை முகை அம்பினை எய்து அரக்கனின் உடலை இரண்டு துண்டாக்கினான். ஆனால் அந்த பாம்பினிடத்திலிருந்து எழுந்த அந்த நஞ்சு ஆலக்கால நஞ்சு போல் எங்கும் பரவி மதுரை நகரில் உள்ளோர் அனைவரின் உயிரை போகும் அளவுக்கு ஆபத்தை விளைவித்தது. அதை கண்டு அந்த மன்னன் அனந்தகுண பாண்டியன் மிகுந்த மன வருத்தம் கொண்டு இறைவனின் தாள் அடைந்து காக்க வேண்டினான். அப்பொழுது அருளம் கொண்ட இறைவன், அன்புளம் கொண்ட இறைவன், உலகிற்கு தாயும் தந்தையுமாக உள்ள சோமசுந்தர பெருமான் தன்னுடைய சடாமுடியிலிருந்து தன் உள்ள பிறைச்சந்திரனம் இருந்து சில அமுத துளிகளை சொட்டவிட்டார். அங்கிருந்து இறைவனின் சடாமுடியில் உள்ள பிறையிலிருந்து உதிர்ந்த அந்த அமுத துளிகள் நஞ்சின் மேகம் அனைத்தையும் அழித்தது. மக்களை தூய்மைப்படுத்தியது. அந்த நகரையே தூய்மையாக்கியது. மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். பாண்டியன் ஆட்சி முன்பு போல் தொடர்ந்தது. பாம்பாக வந்து இறந்து கிடந்த அரக்கனது உடலே இன்று நாகமலையாக மாறியுள்ளது என்று மக்கள் கூறுகின்றனர். இவ்வாறு பாண்டிய மன்னனை அழிக்க சமணர்கள் எய்திய அந்த நாக வடிவில் இருந்த அரக்கனை அனந்தகுண பாண்டியன் சோமசுந்தர கடவுளின் அருளினால் அவனை வென்று இன்றும் அவன் நாகமலையாக அங்கு இருப்பது நம் அனைவராலும் காண முடிகிறது. இதுவே நாகம் எய்த படலம் ஆகும்.